ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டச் ஹர் வித் ஆர்ட். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையானதை நம்ம வரைஞ்சிக்கலாம். உங்களோட டிராயிங் ஷீட்டை இப்படி நாலு கார்னர்லேயும் ஒட்டிக்கோங்க, பார்டர் லைன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூன் போடுறதுக்கு உள்ளே கலர் படாமல் இருக்கிறதுக்காக இதே டேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபால்ஸுக்கு உள்ள ராக்ஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு நாலஞ்சு டிவிஷன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ராக்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு போத் சைடு அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ சும்மா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ராக்ஸ் இருக்கிறாப்புல நம்ம போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஃபால்ஸ் வந்து விழுற மாதிரி நம்ம வரைய போகிறோம். இங்கே வந்து வாட்டர் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கைக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஸ்கை கலர் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த நாலு கார்னர்லேயும் வைலட் கலர் வச்சு நம்ம நல்லா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் வைலட் கலர், அதே மாதிரி மேலே உள்ள பார்டர் லைனுக்கும் வைலட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், ஸோ இப்படி ஒரு கார்னர் ஷேப்பில் நம்ம வந்து இந்த வைலட் கலரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா டார்க் ப்ளூ கலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்ட் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் அதே மாதிரி மேலே, அதே மாதிரி ரைட் சைடு நம்ம வந்து ஃபுல்லும் டார்க் ப்ளூ கலர் ஷேடை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டார்க் ப்ளூக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ரெட் கலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும், அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர். ஸோ காப்பர் ப்ளூ கலர் இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த லேயர் ஸோ அப்புறம் கூட கொஞ்சம் நம்ம ரெட் ஷேடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது அதை விட லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ. ஸோ அதையும் ஃபுல்லாக மீதி இருக்கிற கேப்பில் எல்லாம் இந்த கலர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் கலரும் கொடுத்துக்கலாம். நல்ல ஒயிட் கலர் வச்சு கொடுத்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போது கலர் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளை நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு கலர் படாமல் இருக்கும், அழகாக மூன் மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டார்ஸ் மாதிரி டாட்ஸ் வச்சு விடலாம், ஒயிட்னர் பென் வச்சு. அதுக்கு முன்னே நம்ம இந்த ஃபால்ஸுக்கும் இந்த ராக்ஸுக்கும் கலர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ராக்ஸ்க்கெலாம் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்து உள்ளே நம்ம ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ராக்ஸுக்கெலாம் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம், உள்ளே வந்து ப்ரௌன் அப்புறம் லைட் ப்ரௌன் ரெண்டு ஷேடையும் நம்ம கொடுத்துட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணும் போது மிங்கிலானாலும் பரவாயில்லை. ஸோ டார்க் ப்ரௌன் அப்புறமா லைட் ப்ரௌன் ரெண்டு ஷேடையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்லா ராக்ஸுக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், ரெண்டு ஷேடையும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ராக்ஸ்க்கெலாம் கலர் கொடுத்து முடித்து அதை நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டேன், ரெண்டு டார்க் ப்ரௌன் லைட் ப்ரௌன் ரெண்டு கலரையும். இப்போது கிராஃபைட் பென்சில் வச்சு நம்ம அங்கங்கே இப்படி ஒரு ஷேடு கொடுத்துக்கலாம் ராக்ஸுக்கு, அது கொஞ்சம் அழகாக இருக்கும்.
சும்மா இப்படி அங்கங்கே ஒரு அந்த பென்சில் வச்சு இப்படி ஷேட் கொடுத்துக்கலாம். இப்போது ராக்ஸ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நடுவில் வாட்டருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் எடுத்துட்டு இப்படி லைன் லைனாக போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கலாம், லைன் லைனாக போட்டுட்டு இந்த இடத்துல வரும்போது லைன் லைனாக போடாமல் இப்படி போட்டு விடுங்க ஒரு சர்க்கிளாக. இப்போ இந்த ப்ளூ கலர் போட்டு முடித்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலரும் நம்ம அந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி வைலட் கலர் வச்சும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மட்டும், ரொம்ப வைலட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம், அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபால்ஸுக்கு வந்து, வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கரெக்ஷன் பென் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அதை வச்சு இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இப்படி போட்டுக்கலாம். இங்கேயும் இப்படி இடையிடையே கரெக்ஷன் பென் வச்சு இப்படி போட்டு விடுங்க ஒயிட் கலரில். ஸோ இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி வாட்டர் இப்படி தெறிக்கிற மாதிரி இப்படி த்ரீ த்ரீயாக இப்படி வந்து போட்டு வைங்க. இப்போது வாட்டருக்கு ஃபுல்லும் ஃபால்ஸுக்கு நம்ம ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இப்போது ஒயிட் கலர் வாட்டர் பெயிண்ட் வச்சு நம்ம அங்கங்கே இப்படி ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபால்ஸுக்கு வந்து நம்ம முதல்ல ஸ்கை ப்ளூ கலர் வந்து பேக்ரவுண்டுக்காண்டி கொடுத்துருந்தோம். அதுக்கு மேலே ஒயிட் கலர் வச்சு வாட்டர் பெயிண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ராக்ஸோட கார்னர்ஸில் இப்படி நம்ம கிராசஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். எல்லா கார்னர்ஸ்லேயும் போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த பார்த்திங்களா இப்படி கிராசஸ் மாதிரி நம்ம இப்படி இருக்கிற கார்னர்ஸில் வந்து நம்ம கிராசஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எல்லா கார்னர்ஸ்லேயும் போட்டால் ஒன்று ரெண்டு கார்னர்ஸில் கிராசஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே போட்டுட்டு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம இந்த ராக்ஸோட கார்னர்ஸில் இப்படி சின்ன சின்னதாக கிராசஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே கூட இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஃபால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இங்கே வந்து நம்ம ஸ்டார்ஸுக்கு இந்த கரெக்ஷன் பென் வச்சு இப்படி சும்மா இப்படி வச்சு விடுங்க. அங்கங்கே இந்த கரெக்ஷன் பென் வச்சு ஸ்டார் போடுங்க, அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் சீனரி ரெடி ஆயிடுச்சு. இப்படி அங்கங்கே நம்ம வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆர்ட் முடிஞ்சது. இப்போது நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ணது இந்த பக்கம் வரல பார்த்திங்களா, பார்டர் லைன் மாதிரி. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம 4 பார்டர்லேயும் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்டர் வந்து
போட்ட மாதிரி நமக்கு இருக்குது. அவ்வளோதாங்க சீனரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் மகாலட்சுமி. தேங்க்யூ. பாய் பாய்.